ஹலோ கைஸ், வெல்கம் டு கேம் ஸ்பாட். இன்னைக்கு நாம பார்க்க போற கேம் டெட்டி ஃப்ரெட்டி. இந்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேம். எப்பயும் போல தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்படி தப்பிக்கிறோம், என்ன மாதிரி கதை இருக்குன்றத விளையாடி பாத்துருவோம். டே 1 இருட்டா போடா பைனலா வந்துருச்சுடா. ஓ, பக்கத்து ரூம் தானா? ஹாலுக்கு வந்திருக்கிறோம். ஹால்ல என்ன இருக்கு? கிச்சனா? ஓகே, கிச்சன். எதுவும் இல்ல, வாஷிங் மிஷின்ல எதுவும் இல்ல. எதுமே இல்ல. வாஷிங் மிஷின் அவனானு தெரியல. டோர் ஹேண்டில் போடு. ஏதோ ஒரு கதவை ஓபன் பண்றது இல்ல இல்ல. மெயின் டோர் எஸ்கேப் தான் நாம பண்ண போறோம். டோர் ஹேண்டில் பூனை மண்டை எடுத்துறானுங்க. பாக்க விசித்திரமா இருக்கு. லீவர் ஆக்டிவேட் தி லீவர். ஏ, லெவல்ல தான வந்தது. ஆ, லெவலா? லெவலா லீவரா? சரி, பாத்துக்கலாம். எங்கடா மெயின் டோர்? இங்க போட்றோம். ஹார்ட் பீட் அடிக்குது. வரா வரா. அதான் சவுண்ட் கேக்குது. ஓடு ஓடு ஓடு. இது என்னது? நீ இவ்வளவு நெக்கலா பேசுற வேற ஏதாவது போடாதான் இல்ல. இதுல என்னன்னா, லெவல் நார்மல் ஆக்கினா அடுத்த டிஃபிகல்ட்டி பண்ணா நிறைய டோர் ஓபன் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பசில்ஸ் அதிகமாகுது. ஓ, இது வேற அடுத்த லெவல் வேற இருக்கா? இன்னொரு எஸ்கேப் இருக்கு. அதை வந்து நம்ம நார்மல் மோட் இல்லை ஹார்ட் மோட்ல ட்ரை பண்ணலாம். ஓகே, இது ஓபன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான இந்த லெவலை முடிப்போம். கேட்ரிட்ஜா? என்னடா புல்லட் தான் வச்சிருப்பானுங்க, கேட்ரிட்ஜ்ல வச்சிருக்கானுங்க. அதான் புல்லட்டும் அதான் நினைக்கிறேன். கேட்ரிட்ஜ்னா நம்ம இங்கிங்க போ, இங்க் பென்னுக்கு போடுவோம். கேட்ரிட்ஜா? இல்ல இல்ல, இது புல்லட்டுக்கு தான் நினைக்கிறேன். சரி, இங்க தேடுவோம் என்ன இருக்கன்னு. என்ன ஒண்ணுமே தெரியல, ஒரு இருட்டா இருக்கு. அந்த வழியே தான்டா போற. அந்த வழியா? இல்லையே, டிஃபரெண்டா இருக்கு. இருட்டுல ஒண்ணுமே தெரியல. புது இடம் தான்டா இது. என்னடா இது, பூஜை பண்றதுக்கு வச்சிருக்கானுங்க. ஏதோ ஒரு போலதான் எல்லா ஹாரர் கேம்ல இருக்கும். ஈவில் நான் ஞாபகம் தான் வருது. இதை பார்த்தா ஒண்ணுமே ஈவில் நல்ல கூட பெட்டுக்கு பக்கத்துல ஏதோ போட்டு இல்ல எரிச்சிட்டு இருப்பா. இங்க உட்காந்து எதையோ நம்ம கூட விழுந்தா காலே. ஆ, அதேதான். ஒண்ணுமே இல்லையடா. பெட்ரூமா? என்னடா புது ரூமா? இல்ல, வந்த இடத்துக்கே தான் வரோம். இது தெருதா? இந்த கட்டை, ரெண்டு கட்டை. என்ன கட்டை? கம்பெனில எல்லாம் அந்த ஃபோர்க் லிஃப்ட் வச்சு தூக்குவாங்களே, அது கீழே அந்த பிளேடு போறதுக்காக இந்த மாதிரி கட்டை வச்சு தூக்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு இவன் வச்சிருக்கான்? இது என்னடா, அது கிளா ஹேமர். ஏய், இது க்ரௌ பார் தான சொல்லுவாங்க. க்ரௌ பார் தான். க்ரௌ பார்க்கு இன்னொரு பேரு கிளா ஹேமர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கேம்ல எல்லாத்தோட பேரையும் மாத்தி மாத்தி கொடுத்து வச்சிருக்காங்கடா. இது என்னடா கேட்டு? அது ஹையர் டிஃபிகல்ட்டி. ஹார்ட் மோட் போனாதான் வரும் சார் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த டோர்லாம் கூட எல்லாமே அப்படிதான் இருக்கு. என்ன பால்கனில வச்சிருக்காங்க? படிக்கட்டு இல்லையா? டேய், இரு இரு, பால்கனி ரூமுக்கு போயிட்டேன். மாஸ்டர் பெட்ரூம் இங்க கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். இரு, ஓபன் பண்ணு. எதுவும் இல்ல, ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. டேய், இருக்கு பாயிண்ட். சரி, இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துருவோம். மெயின் டோர்ல வந்து அந்த பழக பழகை அடிச்சு வச்சிருந்தானுங்களே, அதுக்கு யூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கு. க்ரௌ பார் வச்சு புடுங்க முடியாத முடியுமா? இல்ல இந்த கிளாஸ் கீழே போட்டு ஓடிரு. வீட்டுக்கு அக்குனப்பா டோரை போட்டு வச்சு, டோர் கீயை போட்டு உலக சாதனை படைக்கிறோம். இல்ல, அவ்வளவு சீக்கிரமா திறக்க விட்டுருவானுங்கன்ற இருக்காதுதான். இருந்தாலும் ஒரு ஆசை டக்குன்னு முடிச்சு. ஆனா கிடைச்சிருச்சு, டோர் ஹேண்டில் கிடைச்சிருச்சு, ஃப்ரண்ட் டோர் கீயும் கிடைச்சிருச்சு. ஓபன் பண்ணி போயிட்டு அதை க்ரௌ பார் இருக்கு, அதை ஓபன் பண்ணலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே, வரக்கூடாது. அதான் முடிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, இவ்வளவு ஈஸியா முடிக்கிறது இந்த கேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
எங்க டோரே கண்ணுக்கு தெரியல அவ்வளவு இருட்டா இருக்குடா. இரு ஏன்னா எல்லாமே வந்துருச்சு இன்னுமே என்ன பிரச்சனை இல்லையா ஏதாவது இருக்கும் நம்ம தான் தேடணும் இரு அங்கேதான் போய் பார்க்கணும் மறுபடியும் வராண்டா சவுண்டு அதோ தெரியறோம் சார் அப்பா போயிட்டானா போயிட்டான் போயிட்டான் எல்லாரும் போயிட்டோம்டா இந்த ரூம் தான் போனோமா இதுக்கும் வந்துட்டோம்டா இது வந்த மாதிரி இல்லையாடா எனக்கு டிஃபரெண்டா தான் இருக்குல்ல எல்லாம் நீ கீழே அடியில் ஆமாண்டா இரு இல்ல இல்ல புதுசுதான் இதை பாரு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய டோர் இல்லையே ஆனா எல்லாம் இருட்டா இருக்கனால ஒன்னும் தெரிய மாட்டேது கொஞ்சம் லைட்டா பிரைட்னஸ் ஏத்திரலாம் இவனுங்க கேம்ல சில இடத்துல நல்லா இருக்கு அதனால அது பட்டன்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் ஆ அதான் காயின்ஸ்க்கு பட்டன்ஸ்னு பேரு இல்ல ஆனா அங்க காயின் வச்சு நம்ம ஒன்னு பண்ணோம்ல காயின் வச்சு தராசுல போட்டோம் ஆமா ஆனா இது பட்டனா தான் இருக்கும் தேவைப்படும் There is something written on the wall. டார்ச் வேணும்ன்றோம். அப்ப கோட் அங்க தான் எழுதி இருக்காங்களே. தேவையானத படிக்க மாட்டறான். ஆண்டா ஏதோ எழுதி இருக்கு அதனால தான் டார்ச் வேணும்ன்றோம். அடடா அப்ப டார்ச் நம்ம எங்கயுமே கிடைக்கலையே நமக்கு. தேடினா தான் கிடைக்கும். ஏய் தேடியாச்சா இதுவரை தேடனதுல எங்கயுமே கிடையாது. அப்பா இது முன்னாடியே இந்த ரூமுக்கு வந்திருந்தா ஈஸியா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். நல்லா இருக்கு. ஏய் வெளிச்சம் பாறா சூப்பரா இருக்கு. இப்பதான் கண்ணு தெரியுது என்னென்ன இருக்குன்றதே இப்பதான் தெரியுது. ஃபர்ஸ்டே கிடைச்சதா நல்லா இருந்திருக்கும். கேம் ஃபுல்லா கொஞ்சம் இன்ட்ரஸ்டா போயிருக்கும் போல இருக்கே. சரி எங்க அந்த இடம் இந்த பக்கமா கோடு கிடைச்சதும் அவ்வளவுதான் ஃபினிஷ் வச்சுக்கோங்க என்னடா எழுதிருக்கீங்க 3 3 3 6 2 9 2 9 2 9 6 9 2 9 2 9 2 9 உன் கண்ண நம்பர் தான் ஓகே 2 9 வெச்சு போ கண்டுபிடிக்க வேண்டியது 2 9 இல்லனா 6 9 தான் ஆமா ரெண்டுல ஏதாவது போட்டு வேண்டியதா அவ்வளவுதான் ஓடிடா 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 ரெண்டு கால் இல்லாம ஓடிடா கால் இல்லாம ஓடடா பறந்து போன்றத அப்படி சொல்லு வளமா ஐயோ வரா மறஞ்சிடு எப்படி இருக்கான் நான் பாக்கணும் கிட்ட வாங்க சார் இழுத்து இழுத்து வராம பாத்தியா ஒரு கண்ணு நல்ல கண்ணு டெடி பேர் மூஞ்சி நான் ஓபன் பண்ணிட்டான் ஒரு வேளை பாத்துட்டானோ நம்மள ஃபர்ஸ்ட் உள்ள நான் ஏன் டெடி பேராடா அது வித்தி விசித்திரமா இருக்கா மனுஷ டிரஸ்ல நாய் டெடி பேர் மூஞ்சி ரெண்டு கலந்து ஏதோ போட்டு வச்சிருக்கான் டே 2 டே 2 கிடையாது டே 2 தான் இங்க பாரு ரெண்டாவது நாளே அடிச்சிட்டாங்க ஓ ரெண்டாவது நாள் வாய்ப்பு முடிஞ்சிருச்சா இல்லடா ஃபர்ஸ்ட் நாள் வரும் போது ஃபர்ஸ்ட் நாள் அழிஞ்சிட்டான் அப்ப இது ரெண்டாவது நாள் தான் லெட்ஸ் கோ கோடு போட்டா கிளம்ப வேண்டியதா கோடு தான் இருக்கு எங்களுக்கு தெரியுமே 3 3 2 9 6 9 வரல சவுண்ட் கேக்குது பின்னாடியா நல்ல வேலை திரும்பி டோர் பக்கம் போலியா அது பின்னாடியே இருந்தான் சவுண்ட் கேக்குதுல நடக்கிற சவுண்ட் அவன் சரி கிளம்புறோம் டெடி போயிட்டு வரும் பை பாய் ஒரு மதிப்பு குடுக்கறானா அவன் பாட்டு போய்றா வண்டி லிப்ட் குடுக்க போயிட்டானா போயிட்டான் போனாலும் போனாலும் நீ கேம் முடிச்சு அவ்வளவுதான் ஈஸி லெவல்ல முடிச்சாச்சு அங்க பாரு யூ காட் அவுட் ஆஃப் ஃப்ரெட்டி ஹவுஸ் பட் தி மான்ஸ்டர் இஸ் ஸ்டில் அலைவ் அப்ப அவன சாவடிக்கணுமா தெரியல மேபி நெக்ஸ்ட் அதாவது ஹார்ட் மோட்ல எல்லாம் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டி லெவல் நானேங்களா அதனால அதுவா தான் அது இல்லாம இன்னொரு எஸ்கேப் இருக்கு गाइस அத வந்து நம்ம பண்ணலாமா வேணாமான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த கேம் இதோட முடிச்சிடலாம்
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கேம் அடுத்த லெவல் நம்ம பண்ணலாமா வேணாமன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு கேம் பிளேயில் உங்களை மீட் பண்ணுறதுக்கும் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய், சீ யூ.